ஆ, என் தலை நீரும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். என கண்ணீரோடு நிற்கும் கர்த்தரின் பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இதோ சகோதரன் அகஸ்டீன் ஜெபகுமார். அப்போஸ்தல நடபடிகள் 16 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 16:28. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்கிற தலைப்பின் கீழே பேசும்படியாக ஆவியானவரால் நான் ஏவப்படுகிறேன். இந்த வசனத்தை சார்ந்ததாக மூன்று விதமான கேடுகளை, மூன்று விதமாக தங்களை கெடுத்து கொண்டுகிற காரியங்களை உங்களுக்கு முன்னதாக வைத்து, ஒருவரும் இந்த மூன்று கூட்டத்திற்கு விலகி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு வகை செய்யும் வழியாக தேவ ஆவியானவர் போதிக்கும் வார்த்தைகளால் உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலே மனிதனை ஆண்டவர் செம்மையானவனாகவே உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ அவனுக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு தன்னுடைய வழிகளை எல்லாம் கெடுத்து கொண்டான் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் ஆனாலும் கூட நம்மை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறவராக, நமக்கு நன்மை பயக்கும் காரியத்தை பேசுகிறவராக, நம்மை அதனின்று விலகி ஓடும்படியாக சரியாய் தெளிவாய் சரியான நேரத்தில் எச்சரிப்பு கொடுக்கிறவராகவே இருக்கிறதை வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். உலக சரித்திரங்களும் அதைத்தான் பேசுகின்றன. இந்த மாலை வேளையிலே மூன்று விதமான கூட்டத்தினரை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது கூட்டம், பாவத்தினால் தங்களை கெடுத்து கொண்டவர்கள். இரண்டாவது கூட்டம், அவர்கள் அறியாமையினால் தங்களை கெடுத்து கொண்டவர்கள், கேடுண்டாக்கி கொண்டவர்கள். மூன்றாவது கூட்டத்தில் ஒருவேளை இங்க இருக்கிற விசுவாசிகள் அநேகர் காணப்படலாம். அதை குறித்து இறுதியாக நான் கடைசியாக விளக்கமாகவே நான் பேச விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக பாவத்து நிமித்தம் தன்னை கெடுத்துக் கொள்கிறவருடைய நிலையை உங்களுக்கு எடுத்து சொல்லி, பின்பு அறியாமையினால் தங்களை கெடுத்துக் கொள்கிறவர்களை உங்களுக்கு வேதத்தில் இருந்து காண்பித்து, பின்னதாக ஆண்டவர் யாரை குறித்து அதிகமாய் ஆழமாய் பேச விரும்புகிறாரோ அவரை குறித்து நான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். முதலாவது, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வேதாகமம் நமக்கு அழகாக சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து அங்கே போட்டிருக்கிறதை நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் அறிவோம். ஒருவேளை என்னுடைய சத்தத்தை கேட்கிற மற்ற மதத்தினவர்கள் அறியாமல் இருக்கலாம். அவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவனை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே பெதஸ்தா என்கிற குளத்தின் அடியிலே கடந்த அநேக வியாதியஸ்தர்களின் மத்தியிலே ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. 38 வருடமாக அவன் திமிர் வாதத்தினால் பிடிக்கப்பட்டவனாக அநேக குருடரோடும் முடவரோடும் அங்கே கிடந்து தண்ணீர் கலங்காதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்கிறது. அநேக வருடங்கள், 38 ஆண்டுகள் அவன் தன்னுடைய பொறுமையை இழக்காதபடி, என்றைக்காவது ஒரு நாளிலே நான் இந்த தண்ணீர் கலக்கும் போது முதலாவது இறங்கி விடுவேன், நான் சுகமாக்கி விடுவேன் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை பிடித்து கொண்டவனாக அவன் அங்கே கடக்கிறதை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த மனிதனை குறித்த ஒரு சில விளக்கங்கள் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்றால், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பதிலை சொல்கிறான். அதிலிருந்து நமக்கு சில விளக்கங்கள் கிடைக்கின்றன. நன்றாய் கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:7 வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார்.
இந்த அநேக நாள் படுத்து கிடந்த இந்த மனிதனை இயேசு தேடி போனார் என்பது நீங்கள் அறிந்த காரியம். அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், ஆனால் இயேசு இந்த ஒரு மனிதனைக்காகவே அந்த பெதஸ்தா குளத்தண்டைக்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இவரை அறியவில்லை. நன்றாய் கவனியுங்கள், அவனுக்கு இயேசு யார் என்று தெரியாது. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதும் இல்லை. இப்படித்தான் இருப்பார் என்று அவனுக்கு சொல்லப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் அவரை பார்த்திராமல் கேள்விப்பட்டிராமல் இருந்த போதிலும் கூட என் ஆண்டவராக இயேசு அநேக நாட்கள் படுக்கையில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனை தேடி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. கூடவே நீ சுகமாக விரும்புகிறாயா என்று அவனை கேட்கிறார். ஏனென்றால் அவனுடைய ஒரே நோக்கம், தண்ணீர் கலங்கும் போது என்னை யாராயும் இறக்கி விட்டு விடுவதற்கு ஒரு ஆள் கிடைத்தால் போதும் என்று அந்த யோசனையோடு தான் அவன் அங்கே கிடக்கிறான். நன்றாய் கவனியுங்கள், அவனுடைய வியாதியின் கொடூரம் அதிகம்தான். ஒருவரும் அவனுக்கு இல்லை என்று சொல்கிறான். குடும்பத்தினவர்கள் ஒருவேளை திருமணம் ஆயிருந்தால் மனைவியும் கூட அவனுடைய நிலைமையை பார்த்துவிட்டு இனி ஒப்பேறுவதற்கு வழியில்லை என்று சொல்லி கடந்து போய்விட்ட நிலைமையில, தள்ளப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, கைவிடப்பட்டவனாக, உதவி செய்வாரற்று கிடக்கிற அந்த நிலைமையில் இயேசு அவனை தேடி வருகிறார். இயேசு தேடி வந்த அவனுடைய காரியத்தை கண்டு அவனுக்கு உதவி செய்ய வாஞ்சிக்கிறார். அவன் தன்னுடைய இயலாமையையும் இல்லாமையும் ஒத்தாசை இல்லாமையையும் ஆண்டவருக்கு சொல்லுகிறான். அவனுடைய நோக்கம் ஒன்று மாத்திரம்தான், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஆனால் 38 வருடம் அவன் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஏன் எனக்கு வியாதி வந்தது என்பதை அவன் கேட்டான் இல்லை. ஏன் நான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தான் இல்லை. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் சம்பவித்தது என்பதை அவன் அறிந்தான் இல்லை. ஒருவேளை அவன் மாத்திரம் அந்த உணர்வுள்ளவனாக இருந்திருப்பான் என்றால், அவன் மாத்திரம் இந்த உணர்வை அடைந்திருப்பான் என்றால் 38 வருட காலங்கள் அவன் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருந்திருக்கும். நீங்கள் கேட்பீர்கள், ஐயா இந்த காரியத்தை நீங்கள் எங்கே இருந்து சொல்லுகிறீர்கள்? என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு வசனத்தை வாசியுங்கள், வாசிக்கலாம். யோவான் 5:14 வசனத்திலே வாசிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. நன்றாய் கவனியுங்கள், இந்த மனிதனுக்கு இயேசு யார் என்று தெரியாது. அவரை சொஸ்தமாக்கின போதும் இயேசுவை அவன் அறியவில்லையாம். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவருடைய வார்த்தையிலே அதிகாரம் தொனித்தது. படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ உன் வழியாய் கடந்து போகலாம் என்று சொன்னவருடைய வார்த்தையிலே வல்லமை தொனித்தது. உடலிலே 38 வருடமாக செயலற்ற உறுப்புகள் செயல்படுகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று திரும்பி பார்க்கவில்லை. சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் போதும் என்று அவசரமாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடியிருக்கலாம். அவர் யாரையா நீர் என்று கேட்கவில்லை. எனக்கு சுகம் கொடுத்து விட்டீரே, என் கரடுகள் முரடுகள் எல்லாம் பலம்பட்டு விட்டதே, இது எப்படி நடந்தது, என்ன செய்தி, நீர் யா என்று அவன் கேட்கவும் இல்லை. மற்றவர்களிடத்திலும் அவன் விசாரிக்கவும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள், இந்த பகுதியை நீங்கள் வாசித்திருந்தால், மற்றவர்களிடத்திலும் அவன் விசாரிக்கவும் இல்லை. என்னை ஒருவர் தேடி வந்தாரே, அந்த கவலையும் இல்லை. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அற்புதம் தான். ஆனால் தற்செயலாக தேவாலயத்திலே ஒருவேளை நன்றி செலுத்த வந்தானோ அல்லது பலி செலுத்த வந்தானோ என்று தெரியவில்லை. இயேசு அவனை தேவாலயத்திலே காண்கிறார். அவனுடைய மூல காரணத்தை அவனுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா மகனே? நீ இத்தனை நாள் படுக்கையில் ஒடுங்கி போயிருந்ததனுடைய காரணம் உனக்கு விளங்குமோ? இதை மாத்திரம் நீ முன்னதாகவே உணர்ந்திருப்பாய் என்றால் என்றைக்கோ சுகமாயிருக்க முடியும். நீ அதை அறியவில்லை, நீ அதை புரியவில்லை. ஆகையினால் 38 வருடம் கட்டில் கிடையாக்கி போட்டு விட்டது உன்னுடைய வியாதி என்பதை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தும் வண்ணமாக, அதிக கேடானது ஒன்றும்
இனி உனக்கு சம்பவிக்க கூடாதபடிக்கு இனிமேல் பாவம் செய்யாதே. என்ன அர்த்தம்? பாவத்தினாலே உன்னை கெடுத்துக் கொண்டாய், பாவத்தினாலே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். 38 வருடங்கள் செயலற்றவனாகு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டவனாகு, ஒத்தாசை செல்லிய ஆட்கள் இல்லாமல் ஆக்கப்பட்ட அந்த நிலைக்கு காரணம் உன் பாவமே. இட் இஸ் எ கிளியர் திங். இது தெளிவாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, தூரத்திலேயோ அல்லது வேறு வகையிலேயோ என்னுடைய சத்தத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் உன்னோடு கூட பேசுகிறேன். நீ தெருவில் நின்று கொண்டிருக்கலாம், உன்னோடு கூட நான் பேசுகிறேன். நீ ஏதோ கடையிலே உட்கார்ந்திருக்கலாம், உன்னோடு கூட நான் பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்து நிமித்தம் நீ உன்னுடைய வழிகளை கெடுத்துக்கொண்டு உனக்கு கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறாய். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒன்றும் கெடுதி உண்டாக்கி கொள்ள வேண்டாம். How long you will rob your health? How long you will rob your peace? எத்தனை நாள் உன்னுடைய சமாதானத்தை நீயே திருடிக் கொண்டிருக்கிறாய் உன் பாவத்தின் நிமித்தமாக? அருமையான தேவ ஜனமே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவனுடைய பாவத்தின் ஆழத்தை உணர்ந்தார். அதை காண்பிக்கும் வண்ணமாகத்தான் அவனை தேடி வந்தார். தேடி வந்தவன் மாத்திரமல்ல, மீண்டும் தேடி போகிறார். இனி அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்கிறார். ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால் உங்களுக்கு இதனுடைய காரியம் விளங்கும். பீகாரிலே என்னோடு கூட இப்பொழுது ஒரு சகோதரன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தர்பங்கா என்கிற பட்டணத்தை சார்ந்தவர், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர். தர்பங்கா மாவட்டத்திலே அவருடைய ஊரினுடைய பெயர் சுதாய். சுதாயிலே அவருடைய சகோதரன் ஒரு பெரிய கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருக்கிறார். இன்னொரு ஒன்றுவிட்ட சகோதரன் ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறார். அதிக நிலபுலங்கள் இருந்தபடியினால இவர், நீர் படித்தது போதும், நீ இப்பொழுது நிலங்களை பார்த்துக்கொள் என்று இவரை வீட்டிலே இருத்து வைத்து விட்டார்கள். ஆனால் அவரோ மிகுந்த வியாதிக்குள்ளானார். அந்த மாவட்டத்திலே ஆண்டவரின் நாமத்தை அறிவிக்க ஆள் இல்லாத இருந்த பகுதிகளிலே அவர் வாழ்ந்திருந்தபடியினாலே அவருக்கு கிறிஸ்துவையோ இயேசுவையோ குறித்து ஒரு முறை கூட யாரும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய உள்ளான பாகங்கள் அனைத்தும் சேதமுற்றன. கிட்னி இரண்டும் வேலை செய்யாம மறுத்துவிட்டது. ஹார்ட் அல்லது இருதயம் அவருடைய வாழ்க்கையில தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தது. அங்கே இருந்த கால் பிளாடர் என்று சொல்லப்படுகிற கல்லீரல் அது இயங்க மறுத்துவிட்டது. இப்படியாக உள்ளான அனைத்து பாகங்களும் கெட்டு போன நிலையில தர்மங்காவில இருக்கிற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலிலே அவரை கொண்டு போய் சேர்த்தார்கள். வயிறு பெரிதாக வீங்கி இருந்தது, உடம்பெல்லாம் வீங்கி இருந்த நிலையில வீட்டில் வந்து கொண்டு வந்தார்கள். இந்த நாட்களிலே குஷ்டரோகமும் அவரை பிடித்துக் கொண்டது. கைகளிலே கால்களிலே விரல்களை சாப்பிடக்கூடிய அளவுக்கு குஷ்டரோகம் அவரை பாதித்து விட்டது. இந்த நிலையில மனைவி உயர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள், தொடுவதற்கு கூச்சப்பட்ட நிலையில சேவை செய்து கொண்டிருந்தாள். பணம் இருந்தபடியினால பலவிதமான வைத்தியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அநேக நாட்களுக்கு பின்பு, இனி இது பிழைக்காது, இன்னும் ஒரு மணி நேரத்தில் இவர் இறந்து போவார் என்பதை கண்ட அந்த மேல் டாக்டர் ஒருவர் சொன்னார், என்னுடைய ஆஸ்பத்திரியிலே இவன் இறந்து என்னுடைய பெயரை நான் இழந்து போக விரும்பவில்லை. ஆகையினால் வீட்டுக்கு எடுத்து போங்கள், போகிற வழியில் இறந்து விடுவார். ஆகையினாலே நீங்கள் அவருக்குரிய ஈம கிரியைகளை செய்வதற்கு தயாராகி விடுங்கள் என்று சொன்னார்கள். நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி என்ன செய்தார், அவரை ஒரு ஜீப்பிலே எடுத்து அவரை வீட்டுக்கு கொண்டு போகிற வழியிலே, இனி நாம் பட்டணத்திலிருந்து கிராமத்துக்கு போக வேண்டும், ஆகையினால புதைப்பதற்கு எரிப்பதற்காக அவருக்குரிய ஈம கிரியைகளை நடக்கக்கூடிய பொருட்களை வாங்கும்படியாக கடைக்கு போய்விட்டு அதற்குரிய ஆடைகள் அதற்குரிய எல்லாவற்றையும் வாங்குவதற்கு போய்விட்டார். வீட்டிலே கொண்டு போய் ஒரு அறையிலே போட்டு விட்டார்கள். பின்னாலே மூங்கிலை வெட்டி பாடை கட்டுவதற்கு அங்கே கட்டுவதற்காக ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கோ கொஞ்சம் மாத்திரம் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெறும் கழுத்தில் மாத்திரம் ஒரு சின்ன சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, குர்ர குர்ர என்று. அந்த நிலையிலே அவரை ஒரு அறையிலே போட்டு விட்டார்கள். திடீரென்று
எலக்ட்ரிசிட்டி வந்தது. பீகாரிலே உங்கள் ஊரில் இருக்கிறது போல அத்தனையாக எங்களுக்கு மின்சாரம் கிடையாது. எப்பொழுதாவது வரும், அதுக்கு இஷ்டப்பட்ட நேரம் வரும், ஒரு அரை மணி நேரம் இருக்கும், என்று போய்விடும். இப்படிப்பட்ட நிலையில அவருடைய வீட்டில யாரோ ரேடியோவை எப்பொழுதோ ஆன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இவருடைய அந்த உடல் கடத்தப்பட்டிருந்த அந்த இடத்துல திடீரென்று அந்த ரேடியோ அலற ஆரம்பித்தது. அலற ஆரம்பித்த அந்த ரேடியோவில் இருந்து ஒரு தேவ செய்தி பெறப்பட்டு வந்தது. மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்கிற செய்தியை ஒரு தேவ மனிதன் சொல்லிக் கொண்டிருந்தார். கூடவே அந்த இயேசு மரித்து உயிர் தெழுந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு உனக்கும் உதவி செய்வார் என்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இந்த சத்தம் இந்த படுத்து கிடக்கிற வியாதியின் கடைசி மரணத்தின் பிடியிலே இருந்து அதற்கு போராடி கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய காதுகளிலே யாரோ கிணத்தில் இருந்து பேசுவது போல கேட்டது. அவருக்கு தன்னறிவு இல்லை சரியாக, ஆனால் யாரோ சொல்வது கேட்டது. இயேசு என்று யாரோ சொல்கிறார். இவர் இதுவரை இயேசுவின் நாமத்தை அறிந்தவர் அல்ல. அவர் நினைத்தாராம், 33 கோடி தேவதைகள் நாமத்தை சொல்லி போதாது என்று இப்பொழுது புதுசா ஒரு கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க போல என்று சொல்லி, இது என்னடா என்று சொல்லி, இயேசு என்று சொல்கிறாரே என்று சொல்லி அதை கொஞ்சம் கேட்டிருக்கிறார். மரணத்தின் போராட்டத்தின் மத்தியிலே அந்த சத்தம் அவருடைய காதுகளில் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. அந்த பிரசங்கத்தின் இறுதியிலே அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார், நீயும் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம், உனக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னபோது நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மனிதன் நினைத்தானாம், இயேசு என்று புது தேவதை சொல்கிறார்கள், அந்த தேவதையின் பெயரை கூப்பிட்டுத்தான் பார்க்கலாமே. அது ஒரு ஆணா பெண்ணா என்றும் தெரியாது, எங்கே இருந்தவர் என்று தெரியாது, அது எப்படிப்பட்டது என்று தெரியாது. இவரும் அந்த ஜபத்தோடு கூட சேர்ந்து தன்னுடைய வாயில் சத்தம் பிறக்க கூடாத நிலையில, இயேசுவே நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, இன்றைக்குத்தான் நான் உண்மை குறித்து கேள்விப்படுகிறேன், இயேசுவே அந்த இயேசு உயிரோடு இருப்பீர் என்றால் இன்றைக்கு என்னையும் உயிரோடு எழுப்பி விடுமே என்று நிலைக்கிற அந்த நேரத்தில் ஒரு பெரிய மின்சார சக்தி அவருடைய சரீரத்தில் பாய்ந்தது. எழுந்து உட்கார்ந்து கொண்டார், எழுந்து நடக்க ஆரம்பித்தார், அவருக்குள் இருந்த வேதனையெல்லாம் மலர ஆரம்பித்தது. வெளியே ஓடி வந்தார், மனைவி பார்த்தால் செத்து போன பிணம் உயிரோடு வந்துவிட்டது என்று ஓடிவிட்டாள். ஓட்டிவிட்டேன் அவர் சொன்னார், இல்லை இல்லை, இயேசு எனக்கு சுகம் கொடுத்து விட்டார், இயேசு எனக்கு சுகம் கொடுத்து விட்டார் சொன்னார். அவருடைய பெயர் நேவல் கிஷோர் சிங். அந்த நேவல் கிஷோர் சிங்கை பார்த்த ஊராருக்கு என்ன ஆச்சரியம், வீட்டுக்கு முன்னதாக பாடை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இந்த மனிதன் எழுந்து வந்திருக்கிறான் என்று ஊர் கூடிவிட்டது. நடந்ததை சொன்னார், உள்ளே எல்லா பாகமும் சரியாகிவிட்டது என்று சொன்னார். ஆனால் கைகளிலும் கால்களிலும் குஷ்டரோகம் மாறவில்லை. லிசன் மீ கேர்ஃபுல்லி, என்னை சரியாய் கவனியுங்கள் ஐயா. உள்ளுக்குள் இருந்த கிட்னி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது, கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது, இருதய துடிப்பு சரியாகிவிட்டது. ஆனால் கைகளிலும் கால்களிலும் இருந்த அந்த குஷ்டரோகத்துக்கு மாத்திரம் விடுதலை இல்லாமல் இருந்தது. அதை பார்த்த ஊர் பெரியவர் சொன்னாராம், ஏய் நீ நல்லாக ஆகிவிட்டாய், ஒரே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது, முசபர்பூர் என்று ஒரு இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது, குஷ்டரோகிகள் ஆஸ்பத்திரி இருக்கிறது, அங்கே போனீங்கன்னா இதுவும் சுகமாகிவிடும், நல்ல மனிதன் ஆகிவிடுவா என்று. இப்பொழுது பூரண சுகத்தை விரும்பின அந்த மனிதன், ஒன்றும் தெரியாது, காலையிலும் மாலையிலும் இயேசு இயேசு என்று மாத்திரம்தான் சொல்ல தெரியும். போன அவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனார். ஆஸ்பத்திரி வார்டில் குஷ்டரோகியாய் படுத்திருந்த அந்த வார்டில், அது ஒரு மிஷினரி ஆஸ்பத்திரி, ஆகையினால அந்த வார்டில் ஒரு ஸ்பீக்கரில் இருந்து ஒரு சத்தம் வந்தது, பாடல் சத்தம் வந்தது. அப்பொழுது அவர் கேட்டார், இது என்ன பாட்டு சத்தம் என்று பக்கத்து படுக்கையில் இருக்கிறன கேட்டபோது, அந்த படுக்கையில் இருந்தவன் சொன்னான், இங்க ஒரு சின்ன ஆலயம் இருக்கிறது, அங்கே சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இப்படித்தான் பாட்டு பாடி ஏதாவது வசனம் பேசுவார்கள், யார் வேண்டும் என்றாலும் போகலாம். இந்த மனிதன் நினைத்தான், நானும் போகலாமா என்று. சரி என்று போனான். போன போது அங்கே நடந்த இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பாவத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தை கேட்டான். இவனுடைய பாவம் எல்லாம் முன்னதாக வந்து நின்றது. 35 வயதாகி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த அனைத்து பாவங்களும் கோரமாய் அவனுக்கு முன்னதாக வந்து நின்றது. அங்கே இருக்கக்கூடாதவனாக சர்வீஸ் முடிகிறதற்கு முன்னதாகவே ஓடி வந்து படுக்கையில் அழ ஆரம்பித்தான். 7:30 மணிக்கு அழ ஆரம்பித்தவன் ராத்திரி 11 மணி 11:30 மணி
பனிரெண்டாகிறது. அவனுடைய கண்களிலே தாராளமாக கண்ணீர் ஓடுகிறது. அவனுடைய பாவ வாழ்க்கை அவனுக்கு முன்னதாக வந்து நின்று அவனோடு போராட ஆரம்பித்த போது அந்த கண்ணீரிலேயே நனைக்கப்பட்டவனாக இருந்த போது ராத்திரி 2 மணியிலே மீண்டும் அணைக்கும் கரங்களிலே ஆணிகள் கடாவின அந்த ஆண்டவர் அவனுக்கு முன்னதாக காட்சியளித்தார். ஹல்லேலூயா, நான் உன்னை சுத்தமாக்கினேன், நீ சுகமானா என்று சொன்னார். நடந்த காரியத்தை சொல்கிறேன், இருந்த குஸ்தரம் அந்த நிமிடத்திலேயே காலையில 3 மணிக்கு அவன் சரீரத்தை விட்டு கடந்து ஓடிவிட்டது. ஹல்லேலூயா, அணைக்கும் கரங்களிலே ஆணிகள் கடாவின அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த சரீரத்தின் உள்ளான பாவத்தையும் வெளியான குஷ்டரோகத்தையும் மாற்றிவிட்டது. காலையில எழுந்து டாக்டர் இடத்துல ஓடி வந்தார். வந்து ஒரு நாளுக்குள்ளே மீண்டும் வந்து விட்டாய் என்று டாக்டர் கேட்க, ஆமையா வந்தேன், வந்த நாளிலே என் பாவத்தை அறிக்கையிட்டேன், என் பாவமும் போனது, என் வியாதியும் போனது, என் உள்ளான குஷ்டரோகம் போயிட்டு வெளியான குஷ்டரோகமும் போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் அதே போதகர் இடத்துல போய் ஒரு வேதாகமம் கேட்டார். அவர் போதகர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு கொடுக்க கூடாது என்று. வெளியே வந்து எப்படியோ போதா வேறொருவர் மூலமாக வேதாகமம் பெற்று ஊழியத்தில் இன்றைக்கு எங்களோடு கூட கிராமங்களிலே சைக்கிள்களிலே அந்த குஷ்டரோகம் சாப்பிட்ட அந்த விரல்களோடு கூட தான், ஆனால் குஷ்டரோகம் இல்லை, ஆனால் சாப்பிட்டு விட்ட அந்த விரல்களோடு, கால்களிலே விரல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட அதே பாவனையில மிகுந்த பிரகாசத்தோடு கூட இன்றைக்கு தர்பங்கா மாவட்டத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, அற்புதத்தை மாத்திரம் எதிர்நோக்கி வாழ்ந்து விடாதே. ஏதோ தண்ணீர் கலங்கும், ஏதோ ஒரு ஊழியக்காரன் வந்து தண்ணீரை கலக்கினா என்னையும் அவர் தொட்டு விடுவார் என்று அதை மாத்திரம் சார்ந்து விடாதே மகனே. உன்னுடைய பாவத்தின் காரணமாய் உண்டாக்கி இருக்கிற வேதனைகளை பாவரட்சகராம் இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே மாற்ற முடியும் என்கிறபடினால நீ உன் பாவத்தினால் உண்டாக்கின கேட்டை மாற்றுவதற்கு பாவத்தின் பரிகாரியான இயேசு வண்டை ஓடிவா. அங்கே காண்பாய் விடுதலை, அங்கே காண்பாய் உன் வாழ்க்கையிலே மாற்றம், அங்கே காண்பாய் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய புரட்சியை. உனக்கு தேவை முதலாவது பாவத்தில் இருந்து விடுதலை தான். இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே கட்டப்பட்டவர்கள் ஐயா, இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே மறுத்து தள்ளப்பட்டவர்கள் ஐயா, இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒடுங்கி போனவர்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏங்குகிறாய், எனக்கு ஆதரிப்பதற்கு யாராயிலும் உண்டா என்று கேட்கிறாய், எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று உன்னையே நொந்து கொண்டிருக்கிறாய், எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு பெரிய குடும்பம் இருக்கிறது ஆனால் ஒரு மனிதனும் இல்லையே என்று ஏங்குகிறாய். நான் உனக்கு சொல்கிறேன், உன் பாவத்தின் நிமித்தம் அந்த வினைகள், உன் பாவத்தின் நிமித்தம் அந்த கேடுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை பாவி என்றும் தள்ளாமல் உன்னை நேசிப்பதற்கு ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசையா, இயேசு, இயேசு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் இயேசுவை தேடவில்லை என்பது உண்மைதான், இயேசுவை அறியவில்லை என்பது உண்மைதான். இயேசுவின் தொடுதலை உணர்ந்த போது இயேசுதானோ என்று அறிய முற்படவில்லை. ஆனாலும் தேடி வந்து உன்னுடைய பாவ கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்க துடிக்கும் இரட்சகருக்கு பெயர் தானையா இயேசு. இயேசு என்றாலே ரட்சகர் என்றுதான் பொருள், இயேசு என்றாலே விடுவிக்கிறவர் என்றுதான் பொருள், இயேசு என்றாலே பாவங்களிலிருந்து தன்னை ஜனத்தை மீட்கிறவர் என்றுதான் பொருள். அல்லேலூயா. உனக்கு முதலாவது தேவை அற்புதம் அல்ல, உனக்கு தேவை பாவம் மன்னிப்பே. That is for eternity to eternity. அதுதான் உனக்கு நித்திய காலமாக நிற்கும். ஒருவேளை ஒரு வியாதி இன்றைக்கு போய்விடலாம் ஒரு ஜெபத்தினாலே, ஆனால் ஒரு கேரண்டியும் இல்லை இன்னொரு வியாதி உனக்கு வராது என்று. ஒருவேளை இடுப்பு வலி ஒரு அற்புத கூட்டத்திலே உனக்கு சுகமாயிருக்கலாம், ஆனால் அடுத்த வாரம் தலைவலி வராது என்று யாரும் உனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான், இந்த சரீரம் இருக்கு மட்டும் இதற்கு நோவு இருக்கும்,
ஒருவேளை வெறும் அற்புதத்தை மாத்திரம் எண்ணி இயேசுவை நோக்கி பார்க்கிறாயோ, நான் உனக்கு சொல்வேன், உனக்கு எப்பொழுதும் சதா காலமும் விடுதலையோடு வாழ உன் வாழ்க்கையிலே கேடு உண்டாகாமல் இருக்கிறதற்கு உனக்கு தேவை பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அதை என் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். வேறு எந்த தெய்வமும் செய்ய முடியாது ஐயா, வேறு எந்த தெய்வமும் செய்யக்கூடாது, செய்ததில்லை, செய்ய போகிறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை இன்றைக்கு உன்னையே உன் வாழ்க்கையை கேடுண்டாக்கி கொள்வாய் என்றால் தயவாய் சொல்வேன், உன் பாவத்தை உன்னை விட்டு நீக்கி உனக்கு புது வாழ்வு கொடுப்பதற்கு இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ரெண்டை வந்து விடுவாயாக. அவர் நீ அவரை அறியாதவன் தான், அறியாதவன் தான், ஆனாலும் கூட உனக்கு உதவி செய்வதற்கு கரிசனையோடு காத்து நிற்கிற ஒரு ஆண்டவரை அறிவிக்கும் கூட்டம் தான் இந்த நற்செய்தி கூட்டம். இரண்டாவதாக, இந்த மனிதனை குறித்து நான் பேசாமல் மறுபடியும் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தின் அந்த மனிதனை குறித்து பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கேட்ட வசனத்துக்கு நேராக மீண்டும் உங்களை நான் திருப்ப விரும்புகிறேன். 28 வசனத்தை வாசிக்கலாம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, போதும். இந்த மனிதன் தனக்கு கேடு உண்டாக்கிக் கொள்கிறான். He was an officer. அவன் ஒரு சிறைச்சாலைக்கு அதிகாரி, உயர்ந்த நிலையில் இருக்கிறவன். ஆனால் அறியாமையினால் தன்னை கெடுத்துக் கொள்ள, தன்னை குத்தி கொன்று கொள்ள, தற்கொலை செய்து கொள்ள ராத்திரி வேளையிலே நிற்கிறான். என்ன நடந்தது நன்றாய் கவனியுங்கள். சிறைச்சாலையிலே கைதிகளோடு கூட, கொலைகாரர்களோடு கூட, கொள்ளைக்காரர்களோடு கூட, கலகக்காரர்களோடு கூட, வீம்புக்காரர்களும் திருடர்களோடும் கூட இரண்டு தேவ மனிதர்களும் அடைக்கப்பட்டார்கள். கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் கலகக்காரர்களும் இருக்கும் வரை சிறைச்சாலையில் ஒரு மாற்றமும் நடவில்லை. ஆனால் இரண்டு தேவ மனிதன் போன போது சிறைச்சாலையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் உனக்கு ஒரு தைரிய வார்த்தை சொல்வேன், நீ தேவனுக்குரியவனாய் வாழ்ந்தால் நீ எங்கே இருந்தாலும் மாற்றத்தை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நீ சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறதற்கு வல்லமை பெருத்தவன். அந்த பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் கலகக்காரர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தார்கள். தண்டிக்கப்பட்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, கொலு மரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருந்தவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். ராத்திரி வேளையிலே ஜெபம் பண்ணினார்கள். அவருடைய ஜெபம் அற்புதத்தை நிகழ்த்திட்டு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். கதவுகள் திறந்தன, எல்லாருடைய கட்டுகளும் அறுந்து விழுந்தன. ஆனால் இதுவரை தூக்கத்தில் இருக்கிறான் சிறைச்சாலைக்காரன். God was doing something extraordinary, but still this fellow was sleeping. கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை செய்கிறார். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை நடுக்குகிறார், நடுக்க பண்ணுகிறார், வாசல்களை திறக்க பண்ணுகிறார். எல்லாருடைய இரும்பு சங்கிலிகளும் கீழே விழுங்குகிறன. இந்த பெரிய ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கும் போது, அறியாதவனாக தூங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென்று விழித்து பார்க்கிறான். பார்த்தவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எல்லா கதவுகளும் திறந்திருக்கின்றன. தனக்குள்ளாகவே ஒரு எண்ணம் உண்டாகிறது, ஓஹோ, எல்லா கைதிகளும் ஏதோ ஒரு தந்திரம் செய்து தப்பி போய்விட்டார்கள் என்று தப்பான எண்ணம் கொண்டு தன்னையே ஊடுருவி குத்தி கொல்ல பார்க்கிறான். ஜனவரி மாதத்தின் இறுதியிலே நான் தமிழ்நாட்டிலே வந்தபோது, சாரி, போன மாதத்திலே பிப்ரவரி மாதத்தின் முதல் பகுதியிலே நான் வந்தபோது என்னிடத்தில் ஒரு பத்திரிகை கொடுத்தார்கள். அந்த பத்திரிகையிலே 3 பேரை குறித்த செய்திகள் இருந்தன. ஒன்று உங்கள் பக்கத்திலே உள்ள மதுரையிலே நடந்த செய்தி,
தியாகராய கல்லூரியிலே ஒரு மாணவி படித்துக் கொண்டிருந்தாள் இன்ஜினியரிங். அந்த கல்லூரியிலே படித்து விட்டு வெளியே போன இன்னொரு இன்ஜினியர் அங்கே வந்து அவளை பார்த்து, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். அவள் விரும்பாத போது அவள் அவனை விரும்பினாள். தன்னால் அவள் விரும்பப்படவில்லை என்பதை தெரிந்த போது ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்த அவர் வேகமாக கல்லூரிக்கு வந்தால் இரண்டாவது ஆண்டு படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவியை தார்மாராக வெட்டினாள். வெட்டிவிட்டு செத்து போய்விட்டாள் என்று சொல்லி ஓடிவிட்டார். நான்கு நாளுக்கு பிறகு அவருடைய பிணம் ஒரு கிணத்தில் இருந்து எடுக்கப்பட்டு மறுத்திருந்தார். எழுதியிருந்தது பத்திரிகை, அவள் இறந்து போனாள் என்று நினைத்து இவன் தன்னை மாய்த்துக் கொண்டான். ஆனால் அந்த மாணவி இறக்கவில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் என்று இரண்டு பேர் படத்தையும் போட்டிருந்தது. அந்த மனுஷனுடைய தகப்பன் கதறினான், ஐயோ என் பிள்ளை தப்பான எண்ணம் கொண்டு தன்னையே மாய்த்துக் கொண்டானே. இன்னொரு பக்கத்தை திருப்பினேன், சென்னையிலே நடந்தது. ஒரு சேட்டினுடைய மகன் இன்னொரு மார்வாடியினுடைய மகளை சிநேகித்தான். இரண்டு பேரும் மாருதி கார்களிலே சுற்றினார்கள். திடீரென்று அவனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்புவதென்று பெற்றோர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் அவனோ, நான் திருமணம் செய்துவிட்டு போகிறேன் என்றான். வீட்டிலே சொன்னார்கள், டேய் முதலிலே போய் படித்து விட்டு வா என்று சொன்னார்கள். ஆனால் தன்னுடைய எண்ணத்தை தகப்பனுக்கும் தாய்க்கும் சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்று சந்தேகப்பட்டபடினாலே தான் விரும்பின இடத்திலே போய் சொன்னாள். அவள் பயந்து போனாள். இரண்டு பேரும் ஒரே காரிலே விஷம் குடித்து காரிலேயே மறித்து கிடந்தார்கள் என்று இரண்டு பேர் படத்தையும் போட்டிருந்தார்கள். அந்த இரண்டு பேருடைய பிணத்தையும் கரங்களிலே வைத்துக் கொண்ட பெற்றோர் புலம்பினார்கள். ஐயோ பிள்ளைகளா, எங்களுக்கு நீங்கள் சொல்லி இருந்தால் நாங்கள் இதை செய்து முடித்திருப்போமே, உங்களுடைய திருமணத்தை நடத்தியிருப்போமே. ஆனால் சொல்லாமல் நீங்களாகவே எண்ணம் கொண்டு அநேக காரியங்களிலே உங்களை கெடுத்துக் கொண்டீர்களே என்று சொல்லி அந்த இரண்டு பெற்றோரும் புலம்பினதை செய்தி வடிவிலே போட்டது மாத்திரமல்ல, ஒரு காலத்துல அவர்கள் தன்னுடைய குறவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். என்னோடு கூட படித்த ஒரு நண்பன் பரீட்சை முடிவுகள் வரும் என்று எதிர்நோக்கி இருந்தான். சாதாரணமாகத்தான் படிப்பான், ஆனால் கஷ்டப்பட்டு படிப்பான். பரீட்சை முடிவுகள் வந்தபோது இன்றைக்கு இருப்பது போல் நவீன சாதனங்கள் இல்லாத நாட்கள். 1963-64 குறித்து பேசுகிறேன். பத்திரிகையிலே நம்பர் வந்துவிடும் என்பதை அவன் அறிந்தவனாக இருந்தான். அவனுடைய தந்தை ஒரு உயர் அதிகாரியாக இருந்தார். தனக்கு தெரிந்த பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்டார், என்னுடைய மகன் பாஸ் பண்ணி விட்டானா என்று. மகன் முதலாவது வகுப்பிலே பாஸ் பண்ணி விட்டான் என்று கை நிறைய மிட்டாய்களை வாங்கிக் கொண்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னதாக பெரும் கூட்டம் நிற்கிறார்கள். ஏனென்றால் அவள் ராத்திரி முழுவதும் பிரயாணம் பண்ணி காலையில் தான் வந்து சேர முடிந்தது. அதற்குள் பத்திரிகை வந்து விட்டது. பத்திரிகையை பிடித்து பார்த்திருக்கிறான். அங்கு அவன் நம்பர் இல்லை. நினைத்தான், என் தாய் தகப்பனுடைய கனவுகளிலே மண் விழுந்து விட்டது, இனி நான் வாழ்வது எப்படி என்று சொல்லி விஷம் குடித்து மறித்து விட்டான். அந்த பிரேதத்தை வைத்துக் கொண்டு ஊரார் அழுது கொண்டிருந்தார்கள். தகப்பன் கைகளிலே மிட்டாயோடு வந்தவன் என்ன என்று கேட்டான். உன்னுடைய மகன் ஃபெயில் ஆகிவிட்டான் என்று சொல்லி மறித்து விட்டான் என்று சொன்னார்கள். ஐயோ பிள்ளாய், நீ முதல் வகுப்பில் பாஸ் செய்திருக்கிறாயே, பத்திரிகையாளன் தெரியாமல் உன்னுடைய நம்பரை விட்டு விட்டானே என்று சொல்லி அவர் கழுத காட்சி பருதாப காட்சி. இப்படியாக அநேக சம்பவங்களை நான் அடுக்கிக் கொண்டு போகிறதற்கு விரும்பவில்லை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு காரணம் they have their own imagination. அவர்களாகவே எண்ணி 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 இப்படித்தான் இது இருக்கும், இப்படித்தான் இது இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று தேவனை அறியாமல் தேவ நம்பிக்கையை இழந்தவர்களாக தன்னை உருவாக்கினவரை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறனால் தங்களை மாய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் உண்டு. என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நீ தவறான எண்ணமும் தேவனை குறித்துக் கொண்டிருக்கிறாய். உன் சூழ்நிலைகளை தவறாய் புரிந்திருக்கிறாய். உனக்கு நேரிட்டவைகளை தவறாய் புரிந்திருக்கிறாய். உன்னை சுற்றி நடப்புகவளை தவறாய் புரிந்திருக்கிறாய். ஆகையினால் உன்னையே கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று புரிதமாகிறாய்.
அன்றைக்கு தேவ ஊழியக்காரன் சத்தமிட்டு சொன்னது போல நானும் சத்தமிட்டு சொல்கிறேன், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம். உன்னை உருவாக்கினவர் உன்னை உயர்த்துவதற்கும் உன்னை பெயர் சொல்லி அழைப்பதற்கும் உனக்கு வலது கரத்தை கொடுப்பதற்கும் தன் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். உன்னுடைய சத்தம் உன் செவிகளிலே இப்பொழுது தெளிப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்தவர்களாய் உட்கார்ந்திருக்கிறீர்களோ என் அருமையான தாயே, நம்பிக்கை இழந்தவர்களாய் உட்கார்ந்திருக்கிறீர்களோ என் அருமையான சகோதரர்களே, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஹல்லேலூயா, நம்பிக்கை இழக்க தேவையில்லை. உன்னை உருவாக்கினவருக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, அவரை அறிவதே நித்திய ஜீவன், அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவரை புரிந்து கொள். தவறான எண்ணங்கள் தேவனை குறித்தும் உன் தேவைகளை குறித்தும் உன் சூழ்நிலைகளை குறித்தும் நீயே உண்டாக்கி வைத்த அந்த மாளிகைகள் ஒருவேளை இடிந்து விழுந்ததினால் உன்னையே கெடுத்துக் கொள்கிறாயோ, கண்களை ஏறெடுத்து உனக்காக கதறுகிற ஒரு அந்தர் இயேசுவை பார்த்தாயாக. ஆனால் இங்க வந்திருக்கிற மக்களுக்கு நான் பேசாமல் இருக்க கூடாது, இங்க வராமல் வெளியே நிற்கிற மக்களுக்காக நான் பேசினேன், வந்திருக்கிற மக்களுக்கும் சில வார்த்தைகளை சொல்லாமல் நான் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் மூன்றாவது கூட்டத்தை, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் ஐயா இவர்களுக்கு ஆண்டவரை தெரியும், ஏனென்றால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள். இவர்களுக்கு ஆண்டவரை குறித்து மாத்திரமல்ல அவருடைய வசனம் தெரியும், ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருந்தார். இவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் மாத்திரமல்ல அவருடைய அற்புத கரம் தெரியும், ஏனென்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்தவர்கள். இவர்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து தெரியும், ஏனென்றால் அவருடைய ஆவியானவருடைய அசைவை அறிந்திருந்தவர்கள், அனுபவித்தவர்கள், நிரப்பப்பட்டவர்கள். ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட எகிப்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து பிரித்து வைக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களை கெடுத்துக் கொண்டார்களாமே, காரணம் என்ன? இந்த கூட்டத்தில் நீ பாவத்திற்கு மனம் திரும்பினது உண்மைதான். நீ பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஒரு கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தது உண்மைதான். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான். நீ ஆண்டவருக்கு இந்த வைராக்கியம் காட்டினது உண்மைதான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் பார்த்து ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், இஸ்ரவேலே நீ உன்னை கெடுத்துக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு. 10 காரணங்களை நான் சொல்ல முடியும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து எப்படி இஸ்ரவேலர் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று. ஆனால் நேரம் இல்லாததுனால 3 காரணங்களை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி கெடுத்துக் கொண்டார்களாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவனால் சுதந்திரமாக சுதந்திரிப்பதற்கு தேசத்தை தேவன் கொடுத்திருந்த ஜனம், தேவ ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கண்டிருந்த ஜனம், இந்த ஜனம் எப்படி கெடுத்துக் கொண்டதாம் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:5 அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. ஐயா அம்மா, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்கு. பாவத்திற்கு விலகினோம், எகிப்தை விட்டுவிட்டோம், பார்வோனுக்கு அடிமை இல்லை, ஆண்டவரின் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுபவிக்கிறோம் என்றவர்களுக்கு உள்ளத்துல வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறது. தேவ ஜனமே, நான் உன்னை குறை கூற வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் இந்த நிலைமையை நீ புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு நீ விலகி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்,
அற்புதங்களை நடப்பித்தான், பராக்கிரமங்களை செய்தான், இருப்பு கதவுகளை பிடுங்கிக் கொண்டு நடக்க முடியும். ஒரு தாடை எழுப்பினால் ஆயிரம் பேரை கொள்வதற்கு வரங்கள் உண்டு, பராக்கிரம் உண்டு, தைரியம் உண்டு. 300 நரிகளை பிரித்து பெலிஸ்தரின் வேளாண்மையை எரிப்பதற்கு அவனுக்கு வல்லமை இருந்தது. அவனை ஒருவனும் கட்டக்கூடாது இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவன் மூலம் பலத்த கிரியைகளை செய்தார். ஆனால் அவனுக்குள் கிரியை செய்வதற்கு அவன் விடவில்லை. அவனுக்குள் கிரியை செய்வதற்கு அவன் விடவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் அவன் மூலம் கிரியை செய்தார். ஆனால் அவனுக்குள் இல்லை. வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 15 அதிகாரம், 16 அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். 15 அதிகாரத்திலே ஒரு பெண்ணை காண்கிறான், என் கண்ணுக்கு நல்லா இருக்கிறாள், அம்மா அப்பா வாங்க எனக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஒருவேளை கர்த்தரே இதற்கு வழி செய்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது, ஒத்துக்கொள்கிறேன். மீண்டும் மறுபடியும் சேராவுக்கு போகிறான், அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் பிரவேசிக்கிறான். பின்பு தலிலாவின் மடியிலே படுத்து கிடக்கிறான். அவன் காசாவுக்கு போனாலும் சரி, சேராவுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் ஒரு கண்ணு, ஒரு கண்ணு யாரு மேலையாவது பட்டுறோம். அபிஷேகம் நிறைந்தவன் தான், வல்லமைகளை நடப்பிக்கிறவன், பராக்கிரமசாலிதான், பலத்தவைகள் செய்தவன் தான், இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான். ஆனால் உள்ளத்திலோ வேசித்தனத்தின் ஆவி இருந்தது. ஒரு கூட்டத்திலே பாண்டிச்சேரியில பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு தம்பி கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்தார். சாரி, கூட்டத்தின் முடியில வந்து ஏங்கி ஏங்கி அழுதா. என்ன தம்பி என்று கேட்டேன். நன்றாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அண்ணன் என்றார். என்னப்பா, நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, உன் அப்பா அம்மா எனக்கு தெரியுமே, நன்றாக ஆண்டவருக்கு பயந்தவர்கள், நீயும் நன்றாக கிட்டார் போட்டு என்னுடைய கூட்டங்கள் சில கூட்டங்களே, அதெல்லாம் உண்மைதானே. என் கிட்டார் அநேகரா மயக்கினது உண்மைதான். ஆனா நான் போய் உட்கார்ந்த உடனே கூட்டத்துல யாரையாவது பார்த்துடுறேன். பார்த்ததோட நின்றிருந்தாலும் பரவாயில்லண்ணே, அதுக்கு பிறகு என்னெல்லாமும் நடந்துருதுன்னே. உள்ளுக்குள்ள என்னால அந்த ஆவியை அலக்கழிக்கிறது, என்னை விடுதலையாக்குங்கள். தேவஜனமே, இஸ்ரவேல் தான், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், அடையாளங்களை நடத்தக்கூடியவர்கள் தான், பராக்கிரமம் நடத்தக்கூடியவர்கள் தான். ஆனால் உள்ளேயோ, check yourselves sir, check yourselves, நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். Where are you today? நீ எங்கே நிற்கிறாய் தேவஜனமே? ஆடி பாடுகிறாய், ஆர்ப்பரிக்கிறாய், அல்லேலூயா என்று முழங்குகிறாய். உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களையும் செய்வது நன்மைதான். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உன்னை கொண்டு மாத்திரம் செயல்படுவதற்கு அல்ல, உனக்குள்ளும் கிரியை செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கொண்டு மாத்திரமல்ல, எனக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை வைத்தாலோ சொல்லலாமா? ஹல்லேலூயா. The spirit is not given just for exhibition, sir. ஏதோ ஒரு எக்ஸிபிஷனை காட்டுவதற்கு மாத்திரம் ஆவியானவர் உனக்கும் எனக்கும் தரப்படவில்லை, தரப்படவில்லை. ஏதோ அற்புதங்களை நடத்திவிட்டு போவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய அற்புதங்களை அனுபவிக்கிறவன் தான், கர்த்தருடைய அதிசயங்களை காண்கிறவன் தான், கர்த்தருடைய அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எந்த ஊழியத்திலும் என் சொந்த வாழ்க்கையிலும் காண்கிறேன். பட் ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அதோடு நான் திருப்தியாகவில்லை. ஆவியானவரே, எனக்குள் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி கொண்ட இருப்பீராக. தாவீதை பாருங்கள், தாவீதை பாருங்கள். அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார், பலத்த கிரியை நடத்தித்தான், யுத்தத்தில் தோற்று போகவில்லை. ஆனால் ஒரு நாளிலே சறுக்கி விழுந்த போது, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னை எடுத்துக் கொள்ளாத குடிக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று கதறுகிறான். ஆனால் சிம்சோன் ஒரு நாளிலும் அப்படி கதறினதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. சாகும் போது கூட
என் கண்ணுக்கு பழி வாங்கின ஆண்டவரே, அதுதான் என்ன வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் ரோமர் 8:13. ரோமர் கழுதம் 8:13 வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அபிஷேகம் பெற்றிருக்கிற நன்மையான தங்கச்சி, அபிஷேகம் பெற்றிருக்க நன்மையான தாயே, அபிஷேகம் பெற்றிருக்க அருமையான ஊழியக்காரனே, என் அபிஷேகம் பெற்று ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுகிற பலத்த என் அருமையான தேவ பிள்ளையே, உண்மையில் இருக்கிற அபிஷேகம் வெறும் அற்புதத்திற்கு மாத்திரம் உபயோகப்படுத்தப்பட்டால் ஸ்டாப் யுவர் மினிஸ்ட்ரி ரைட் நவ், நின்றுவிடு, அதை நிறுத்திவிடு, போதும். ஆண்டவரே எனக்குள்ளும் ஆழமான கிரியை செய்து விடட்டும் ஐயா. ஏனென்றால் கர்த்தர் புலம்புகிறார், இஸ்ரவேலே நீ உன்னை கெடுத்துக் கொண்டாய், ஏனென்றால் உன் உள்ளத்தில் விபச்சார தேசித்தனத்தின் ஆவி இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா எனக்கு 80 வயசு ஆயிட்டியா, இனிமை என்ன, நான் அபிஷேகம் பெற்ற நல்லதா என்று ஒருவேளை வயதானவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட டேவிட் டியூப்ளிசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன், அவர் பேரே மிஸ்டர் பெந்திகாஸ்ட், அவர் அப்படித்தான் ஜனங்கள் அழைப்பார்கள். ஏனென்றால் எங்க போனாலும் அபிஷேகத்தில் ஆட்களை ஆயுதங்களை நடத்தினவர், அவர் பேரையே மிஸ்டர் பெந்திகாஸ்ட் என்று ஆட்கள் அழைப்பார்கள், மிஸ்டர் பெந்திகாஸ்ட் இஸ் கமிங் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை ஒரு வாலிபன் ஒரு நாளிலே போய் சந்தித்து, ஐயா எனக்காக ஜெபிங்க, ஆனா ஒன்று கேட்கிறேன், என்னில் இருக்கிற மாம்சத்தின் இச்சைகள் என்னைக்கு போகும் சொல்லுங்க ஐயா. அப்ப அந்த தேவ மனிதருக்கு 85 வயது. அவர் சொன்னாராம், தம்பி எனக்கு அந்த வயசு வந்த பிறகு சொல்றேன், 85 வயசு ஆனாலும் யாராவது பார்த்தா இருந்து கூட்ட போன அடிக்கிறப்பா என்ன செய்யறது. Don't deceive yourself, sir. Sister, don't deceive yourself. அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாசல பேசுகிறேன், ஆடி பாடுகிறேன், உற்சாகமாயிருக்கிறேன் என்று ஏமாந்து விடாதே. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், தேவ ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ஒருவேளை விபச்சாரத்தின் பாவம் என்று சொன்னால் நேரடியாக மாம்ச உறவை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாசிக்கலாம் யாக்கோபு எழுதின நிருபம் 4:4. யாக்கோபு 4:4. This is not written to the sinner, sir. இது ஒரு பாவிக்கல்லப்படவில்லை, இது தேவனை அறிந்திருக்கிற தேவ சபையில இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரமே விபச்சாரிகள், இவருடைய விபச்சாரம் என்ன, உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாயிருக்கிறான். என்ன அர்த்தம், நீ உலகத்துக்கு சிநேகிதனாயிருந்தால் நீ விபச்சாரக்காரன், நீ விபச்சாரக்காரி. சமீபத்தில் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கு இருந்த அலங்காரங்கள் என்னை மயக்கம் போட வைத்து விட்டன, எனக்குள் ஒரு தீ பற்றி எழுந்தது. பெண்ணை பார்த்தேன், நகை போடவில்லை, ஆனால் பியூட்டி பார்லர்ல 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க 3 மணி நேரம் பெண்ணை சோடிக்கிறதுக்கு. கேட்டா என்ன செய்யறது பிரதர், நாங்க பெந்தேகோஸ்த வழியில வந்துட்டோம், நகை போட முடியாது, அட்லீஸ்ட் இதையாவது செய்யலாமே. உலகத்தோடு உன்னால் ஒத்து போகாமல் இருக்க முடியவில்லை என்று தீர்மானித்து விட்டாய் அல்லவா? இந்த கூட்டத்திலே ஆடுகிறோம், பாடுகிறோம், அல்லேலூயா என்கிறோம், என் வாழ்க்கைக்கும் என் சிந்தனைக்கும் உலகத்திற்குள் கடந்து பணத்தை பிரதானமாக, அழகை பிரதானமாக, விபச்சாரத்தை பிரதானமாக, ஆடம்பரத்தை பிரதானமாக வாழ்கிறவர்களுக்கும் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டோ? நான் உன்னை அப்படி உடுத்த வேண்டாம், இப்படி உடுத்த வேண்டாம் என்று போதிக்க வரவில்லை.
ஆனால் உன்னை பார்த்தால் உலகத்து காரியை போல, உன்னை பார்த்தால் உலகத்து காரனை போல இருந்தால், வேதம் சொல்லுகிறது வேசித்தனத்தின் ஆவி உன் உள்ளத்தில் இருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பால் அந்த அம்மாவுக்கு இருந்து அதை கொண்டு வந்தியாடி, இதை கொண்டு வந்தியா? ஏன்னா உள்ளத்துக்குள்ள வெளியே பெரிய பிரசித்தவன் ஊழியம், ரொக்கம் மட்டும் 1.5 லட்சமா வேணும். ஏன்னா உள்ளத்துக்குள்ள வெளிச்சத்தனத்தின் ஆவி. Are you not like that? உங்க குட்டை எல்லாம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? மேரேஜ் கான்ட்ராக்ட் டைம்ல தான் வெளிப்படும். அப்பதான் அந்த சுயம் எல்லாம் வெளியே வரும், உள்ள கிடக்கிறதெல்லாம் வெளியே வரும். அப்பதானே வெளியே வர முடியும். திருநெல்வேலி மாவட்டத்துல வேற எப்ப வெளியே வர முடியும்? அது வரைக்கும் தூத்துக்குடி ரோடு குப்பையா இருக்கிறதுனால எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம். அந்த மேரேஜ்னு வந்தவொடனே 1/2 கிலோ போடுறீங்களா, 1 கிலோ போடுறீங்களா? அப்பா எத்தனை 1000 குடிப்பீங்க, என்ன வாங்கி குடிப்பீங்க? அந்த வீட்டுக்காரர் பிள்ளைக்கு அப்படி போட்டுருக்காங்க, இந்த வீட்டுக்காரர் பிள்ளைக்கு இப்படி போட்டுருக்காங்க, அவங்க மத்தியில நான் இருக்கிறேன், அதனால என் பிள்ளைக்கு குறைச்சு வந்து நான் என் பிள்ளை என்னப்பாங்க. உங்க பிள்ளை என்ன செய்யறான்? ஊரை சுத்திட்டு வராங்க. ஆனா நீங்க போடுறது மட்டும் எங்களுக்கு மதிப்பா போட்டுருங்க. ஐயா ஆதி அன்பெல்லாம் போய் விட்டது, ஆடம்பரமும் வீண் பெருமைகளும் பெருத்ததினாலே உலகத்துக்கும் உனக்கும் வித்தியாசமே தெரியாமல் வாழ்ந்து விட ஆரம்பித்து விட்டாய். நீ கோடி போய்விட்டாய். தேவன் கதறுகிறாய், இஸ்ரவேலே நீ உன்னை கெடுத்து கொண்டாய், நீ உன்னை கெடுத்து கொண்டாய், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். என்ன உள்ளத்திலே அந்த வேசித்தனத்தின் உலகத்தோடு ஒத்து போகிற அந்த ஆவி வாசம் செய்கிறது அல்லவா? இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம். ஓசியா 6:4 எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், என்னவா உங்கள் பக்தி காலையில் தோன்றும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிற. இட் இஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், இட்ஸ் ஃபார் 1 hour. கன்வென்ஷனிலே, நற்செய்தி பெருவிழாக்களிலே, எழுப்புதல் கூட்டங்களிலே நம்மை போல உலகத்தில் பரிசுத்தமானவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு பரிசுத்தவான்கள். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றா என்றால் எல்லாம் ஆடி பாடி கூடி ஆடி எல்லாவற்றையும் இந்த கிரவுண்டைய திறச்சு அடித்து விடுவோம். ஆனால் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே, இந்த உள்ளான சிந்தனையிலே, என்னுடைய குடுக்கல் வாங்கலிலே, என்னுடைய பேச்சிலே, ஐயா தேவனின் பக்தியை பார்த்து என்ன சொல்லுவார்? அம்மா தேவனின் பக்தியை பார்த்து என்ன சொல்லுவாரம்மா? நேரம் இல்லை விவரிப்பதற்கு. நான் ஒரு காரியத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். இன்னொரு வசனத்தை வாசித்து விடலாம், ஓசியா 14:4 நான் அவர்களை சீர்கேட்டேன். என்ன அர்த்தம் தெரியுமா? சீர்கெட்டு போச்சு. சீர்கெட்டு போச்சுன்னா ஆர்டர் சரியா இல்ல. எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முதலிடம் இல்லை, எதற்கு இரண்டாவது இடம் கொடுக்க வேண்டுமோ அது முதலிடம். இந்த சீர்கேடு நடந்து விட்டது, சீராக இல்லை, அது கெடுக்கப்பட்டு விட்டது. என் வாழ்க்கையில் இன்றைக்கு முதலிடம் எதற்கு? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 3 நாளைக்கு முன்னதாக ஒரு சங்கிச்சு சந்தித்தேன். அவள் என்னோடு 2 வருடம் பீகாரில் இருந்தவள். பீகாரில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்திருந்தால் அவள் வீட்டார் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். மறுபடியும் 1 வருடம் கழித்து அவளை நான் சந்திக்கிறேன். அவள் சந்தித்த போது கண்களில் கண்ணீர் வடிய அவள் எண்ணத்தில் சில காரியங்களை சொன்னாள். அண்ணன் எங்க அப்பா ஊழியக்காரன் சொல்லிதான் கேட்டினாங்க. எங்க வீட்டுக்காரரும் திருமணம் தன்னைக்கு என்னன்னு பேசினா தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற அனைத்து வாலிபர்களும் ரட்சிக்கப்படும் வரை என்னுடைய உடல் எல்லாம் அதற்காக சொந்தம் என்றார். நானும் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தேன் அண்ணன். ஆனால் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவர் சொல்கிறதெல்லாம் பணம் பணம் பணம்
நான் சொல்லுகிறேன் ஐயா, ஊழியம் செய்யுங்கள் ஐயா, பணம் பின்னால ஓடி வரும் என்று நான் சொல்றேன். நானே அவ சொல்ற, பணம் இருந்தாதான்டி கொஞ்சம் பேர் மதிப்பான். உங்க அப்பா கிட்ட போய் ஒரு கார் வாங்கிட்டு வா, நானும் கார்ல போனாதான் மதிப்பாங்க. சாதாரண ஊழியக்காரனுக்கெல்லாம் மதிப்பு போயிடுச்சுப்பா. அதனால போ. அது நிமித்தம் நான் பாடுபடுகிறேன், சில வேளைகளில் அடிக்கப்படுகிறேன். நான் எனக்காக ஜெபிங்க. கேடு வந்து விட்டதையா, இன்றைக்கு ஊழியங்கள் என்கிற பெயரிலே முதலிடம் பெறுவதெல்லாம் பணமாகி விட்டதல்லவா? ஊழியத்தை குறை சொல்வதற்காக அல்ல, நானும் ஒரு ஊழியக்காரன் தான். உன் வாழ்க்கையில் முதலிடம் பெற்றிருப்பது எது ஐயா? தேவராஜ்யமோ, தேவ கிருபையோ, அல்லது வேறு ஏதோ ஒன்று முதலிடம் பிடித்து இருக்கலாம். ஒருவேளை பாசம் உன்னுடைய முதலிடத்தை பெற்றிருக்கலாம். தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஏதாயிலும் இருந்திருக்கலாம். விளக்க நேரம் இல்ல, ஆனால் ஆண்டவர் பரிதாபிக்கிறார். இஸ்ரவேலே, இவனை கெடுத்துக் கொண்டான், இவனுக்கு கேடு உண்டாக்கி கொண்டான். தேட வேண்டியதை நீ தேடாமல், ஓட வேண்டியதற்கு பதிலாக வேறு எதையோ குறியாக்கி விட்டாய். மாற்றிவிடு பாதை. உன் சீர்கேட்டை நான் குணப்படுத்தி உன்னுடைய விபச்சார எண்ணத்தை எடுத்து போட்டு உன் பக்தியை சரியாக்கி உன்னை மாறுவோடு அணைத்துக் கொள்ள துடியாய் துடித்து வந்திருக்கிறேன். கெடுத்துக் கொண்டாய், கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு. What a God we have. அம்மா, ஐயா, பாவி என்னை பலர் தள்ளினார், ஆனாலும் அழைக்கும் கரங்கள் ஒன்று இருக்கிறது ஐயா. நான் சரியில்லை என்று ஒதுக்கிவிட்டார்கள் உண்மைதான், ஆனால் பக்தன் பாடுகிறான், குறைவுள்ளோனாலும் கூட அழைக்க வந்திருக்கிறது ஐயா. ஒருவேளை நீ இதுவரை இயேசுவை அறியாமல், இயேசுவுக்கு சொந்தமாகாமல் பாவத்து நிமித்தம் கெடுத்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நீ அறியாமையினாலே நீ நினைக்கிற எண்ணங்கள் சித்தி பெறாததினால், உன்னுடைய எண்ணத்தின்படி நடக்காததினால் உன்னையே கெடுத்துக் கொள்வதற்கு தீர்மானித்திருந்தாலும் இன்றைக்கு உனக்கும் அவரிடத்தில் அடைக்கலம் உண்டு. ஒருவேளை அவரை அறிந்திருந்த போதிலும் உள்ளத்திலே வேசித்தனத்தின் ஆவியாகிய உலகத்தின் ஆவியை கொண்டவனாக நீ அவரை கூட தேட வேண்டிய இடத்துல தேடாதபடிக்கு ஏதோ ஒரு வெளிப்பேஷமான ஒரு பக்தியோடு கூட வாழ்ந்து ஆழமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய சீர்கேட்டை குணமாக்கும்படியாக அவருடைய வல்ல கரந்த கூட்டத்தின் மேல நீட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அநேக சீர்கேட்டை மாற்றி, அநேக பிரியாரிட்டிஸ் ஆர்டரை மாற்றி எல்லாரையும் சுத்திகரிக்கும்படியாக ஒரு சுத்திகரிப்பின் அக்னியோடு கூட தேவாக்னி இந்த மத்தியில இறங்கி வருகிறதை காண்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒரு பெருவெள்ளமாக புரண்டோட போகிறதை நான் அனுபவிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. ரகாசா தேனி செபா இந்தாரா பேரிய காதானமா சுகராதனா. தேவ ஆவியானவர் அசைபாடுகிறார். இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரம் உண்டு. ரெண்டு நிமிடங்கள் நான் நிறுத்தி வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து இந்த நேரத்தில் யாரும் எழுந்து போக வேண்டாம். தயவு செய்து இந்த இரண்டு நிமிடங்கள் ஆண்டவரோடு கூட பேசி இருக்கிறார். ஐயா, ஐயா, நீங்கள் சொன்னது உண்மை. நான் என் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில கேடுண்டாக்கி விட்டேன். ஆனால் இப்பொழுது தேவனுடைய கரத்திற்குள் விழ விரும்புகிறேன். தாவீது சொன்னது போல ஆண்டவருடைய கையில் விழுவோமாக.
ஆண்டவருடைய கையில் விழுவோமாக, ஆண்டவருடைய கையில விழுவோமாக. வியாதியின் கையில விழ வேண்டிய அவசியம் இல்லை, பத்ருவினுடைய கையில விழ வேண்டிய அவசியம் இல்லை. சிம்சோனை போல, அந்த 38 வருட மனிதனை போல வியாதியின் கையில விழுந்துதான் நான் மீட்கப்பட வேண்டும் என்பது அல்ல, அல்லது பெலிஸ்தியரின் கையில விழுந்துதான் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அல்ல, தேவனுடைய கைகளில விழுவோமாக, தேவனுடைய கைகளில விழுவோமாக. நீ அறிந்திருக்கிற உண்மையே, நீ அறிந்திருக்கிற உண்மையே, உன்னுடைய உள்ளான நிலைமை உனக்கு தெரியாது. ஏன் கேடு உண்டாக்கிக் கொள்ள வேண்டும்? நீ ஏன் கேடு உண்டாக்கிக் கொள்ள வேண்டும்? நீ ஏன் கேடு உண்டாக்கிக் கொள்ள, நீ ஏன் உனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்கள் இங்கே இருக்கிறோம், we are here to help you. உனக்கு உதவி செய்ய இங்கே இருக்கிறோம். ஆவியானவர் சொல்கிறார், நாங்கள் இங்கே இருக்கிறோம். பிதாவானவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். குமாரன் சொல்கிறார், நான் இருக்கிறேன். திரியாக தேவன் சொல்கிறார்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீ கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம். உன்னை நிரப்புவதற்கும், உன்னை நேசிப்பதற்கும், உன்னை தூக்கி எடுப்பதற்கும், உன்னை கழுவுவதற்கும், இதோ நாங்கள் இங்கே இருக்கிறோம். தேவன் உன்னை அன்போடு அழைக்கிறார். ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்காகத்தான், கர்த்தர் எனக்குத்தான் பேசினார். இந்த நாளிலே நான் பூரணமாக சீர்கேட்டை விட்டு குணமாகி ஆண்டவருடைய இரக்கமுள்ள கைகளில் வள விரும்புகிறேன் என்று சொல்கிறவள் மாத்திரம். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கிறேன், வலது கையை தூக்கி காண்பித்தால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் சொன்ன போல உலகத்தோடு ஒட்டி விட்டேன். ஐயா ஐயா, ஆண்டவரை அறியாதபடி தூரமாய் விட்டேன். கரங்களை கையில் போட்டுக் கொள்ளுங்க. கர்த்தனோடு கூட பேசி இருக்கிறா, கர்த்தனோடு கூட பேசி இருக்கிறா. அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகளை என்னுடைய ஜனங்களுக்கு அறிவித்தேன், நீர் தந்த வசனங்களை என்னுடைய ஜனங்களுக்கு தெரிவித்தேன், நீர் தந்த வாக்கு தத்துவத்தின்படியே அவர்கள் இந்த நேரத்தில் தனிமடியாக கஞ்சுகிறேன். ஐயா, அவர்கள் புலிகளை ஆவார்களாக. கேள்விதாக்கின எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தில், வல்லமையுள்ள நாமத்தில், வானமும் பூமியும் புகழ்ந்து போற்றும் அந்த நாமத்தில், மேலான நாமத்தில் நான் உட்டைத்தருகிறேன். ஆண்டவரே, உட்டைத்தருகிறேன், உட்டைத்தருகிறேன், உட்டைத்தருகிறேன். ஒரு சுத்திகரிக்கும் ஆவி, தேவாவியானவர் இந்த நேரத்தில் புறப்பட்டு போ. உடைய ஜனங்களை சுத்திகரிப்பீராக, சீர்கேட்டை குணமாக்குவீராக. ஆண்டவரே, உள்ளான மனிதனில் ஒரு பலத்தை கட்டளையிடுவீராக, மகிமை வெளிப்படுவதாக. ராகாதுனி சபாபாதாகாராதனமா, தேவாவியானவருடைய பிரசன்னம் உணர்கிறேன். தேவாவியானவர் உன்னை உள்ளாக சுத்திகரிக்கிறதை காண்கிறேன். தேவாவியானவர் உன்னை உள்ளாக உன்னை வேறு பிரிக்கிறதை காண்கிறேன். தேவாவியானவர் உனக்குள்ள உள்ளாக ஒரு பலத்த கிரியையை ஆரம்பிக்கிறதை காண்கிறேன். அவருக்கு விட்டு கொடுத்து விட. அன்பின் ஆண்டவரே, நமக்கு சோத்திரம். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு ஆமது சோத்திரம். நீ மகிமை இந்த வரும் நாட்களில் தங்க முடியாது கெஞ்சுகிறேன். வியாதியோடு குறைவையோடு வந்தவர்களை தேவ கரம் இந்த நேரத்தில் தொழுவதாக. வியாதி மாத்திரமல்ல, பாவத்தின் கூர் உடைக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.